டிவி நேயர்களுக்கு வணக்கம். அமாவாசை அன்னைக்கு என்ன செய்யலாம்? நிறைய பேருக்கு ஒரு டவுட்ஸ் இருக்கு. அமாவாசை அன்னைக்கு தான் முதல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி பண்ணுறாங்க, அமாவாசை அன்னைக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு புக்கிங் பண்ணுறாங்க, அமாவாசை அன்னைக்கு ஒரு அட்வான்ஸ் பே பண்ணுறது, இதெல்லாம் ரெகுலராக நம்ம மனிதர்களுக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்குது. ஆனால் உண்மையிலேயே அமாவாசை அன்னைக்கு என்ன பண்ணலாம்? அமாவாசை இது முதல்ல என்ன, சூரியன் சந்திரன் ஒரே டிகிரியில் ட்ராவல் பண்ணுற அந்த டைம் தான் வந்து அமாவாசை. சூரியன் 12 ராசிகளை ஒவ்வொரு மாதம், அதாவது 30 days ஒன்ஸ் அப்ராக்சிமேட்லி கடக்கிறது தான் அந்த சூரியனுடைய மாதம் சொல்லி தமிழ் மாதத்தில் 12 மாதமாக பிரித்து வச்சுருக்காங்க. அதாவது தை, மாசி, பங்குனின்னு சொல்லிட்டு இந்த சந்திரன் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பார். அதில் 2.5 நாளுக்கு ஒரு வாட்டி ஒரு ராசி மண்டலத்தை கடந்து வருவார். அவர் வந்து ஒரே மாதத்தில் 12 ராசியும் கடந்து அவருடைய பயணத்தை வந்து தொடர்ச்சியாக பண்ணிகிட்ருக்கார். இப்போ இந்த அமாவாசை அப்படிங்கிறது சூரியன் ஒரு ராசியிலேருந்து அடுத்த ராசிக்கு ஒரு மாதத்தில் தாண்டி போனார்னா இந்த சந்திரன் அந்த சூரியனை அந்த 30 நாளுக்குள்ள ஒரு வாட்டி மீட் பண்ணிடுவார். இதுதான் அமாவாசை. அப்போ அந்த அமாவாசையில் என்ன எஃபெக்ட் கொடுக்கும்? சந்திரன் தன்னுடைய முழு சக்தியும் சூரியன்கிட்ட நெருங்கும் போது இழந்து நிற்பார். இப்படி சந்திரன் இழக்கும் போது சூரியன் இன்னும் பலத்தை அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். அப்போது மாத்திருக்காரகன் பித்திருக்காரகன், அதாவது அப்பா அப்படிங்கிற அந்த கேரக்டர், அந்த ரோலுக்கு இன்ஃப்ளூயன்சிங் பிளானட் வந்து சூரியன் ஆஸ் பர் ஆஸ்ட்ராலஜி. அம்மா அப்படிங்கிற அந்த கதாபாத்திரத்துக்கு முக்கியமான ஒரு கோல் வந்து சந்திரன். சந்திரன் அதாவது தாய் வந்து நம்மளுடைய சரீரத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு சக்தியை உடையவங்க. நம்மளுடைய அந்த உயிர், அந்த உயிருடைய அணு அப்படின்னு சொல்லக்கூடியதை இந்த சூரியனுடைய ஒளி வெப்ப கதிர்களால் உருவாகிறது. இது ரெண்டும் ஒன்றா சேரும்போது நம்மளுடைய நம்ம செய்ய வேண்டியது, ரொம்ப முக்கியமாக செய்ய வேண்டியது, பித்ரு காரிய கடன் தீர்ப்பு. நம்ம மூதாதியர்கள் நம்மளை படைத்த நம்மளுக்கு முன்னாடி, இப்போ டிஎன்ஏ எடுத்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ டெஸ்ட்டில் 7 தலைமுறை 6 தலைமுறைக்கும் உள்ள டிஎன்ஏவுடைய ரிப்போர்ட் வந்துடும். இது எப்படி வருது? அப்போ நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய அப்பா அம்மா, அவங்களுடைய அப்பா அம்மா, அவங்களுடைய அப்பா அம்மா, இப்படி நீங்கள் இந்த தலைமுறையாக பார்த்தீங்கன்னா அந்த பரம்பரையாக செய்த சில பாவக்கர்மாக்கள், தோஷ கர்மாக்கள், தெரிஞ்சு செஞ்சது, தெரியாமல் செஞ்சது, அறிவுடைய அறிவால் செஞ்சது, அறிவு தெரியாமல் புரியாமல் செஞ்சது, இது தானாக நடந்தது, விதியால் நடந்தது, அப்படி நிறைய பலனாக பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இருக்குது. அந்த தோஷத்தெல்லாம் நிவர்த்தி பண்ணுறதுக்கு இந்த அமாவாசை அன்று நீங்கள் இந்த பித்ரு காரிய கர்மாக்கு ஒரு பூஜை செய்து, நீங்கள் பிண்டம் கொடுத்து, நீங்கள் தான தர்மங்கள் செய்தால் அந்த உங்களுடைய 7 தலைமுறையாக செஞ்ச பாவ கர்மாக்கள் உங்களை விட்டு தொலைஞ்சி உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய சன்னதியால் நல்ல பலன் உண்டாகும். இது எப்படி செய்யறது? இது எந்த முறையில் இதை செய்யறது? கோயில்களில் என்ன பண்ணுவாங்க, அந்த அமாவாசை அன்னைக்கு உங்களுடைய மூதாதைகளோட பேரெல்லாம் நீங்கள் எவ்வளோ தூரம் தெரியுமோ சொல்லி அவங்களுக்கு ஒரு பூஜை செய்வாங்க. அந்த பூஜையை நதியில் நீங்கள் செய்த பூஜையுடைய பலனாக அந்த நதியில் அதுக்குள்ளான பொருட்களை கரைப்பாங்க நீரால். அதை கரைத்த பிறகு அன்னைக்கு தான தர்மங்கள், அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைய, அவங்க இந்த வம்சம் எப்படி விருத்தி ஆகணும், இந்த வம்சத்தில் இருக்கவங்களாம் என்ன நன்மை பலனை அடையணுன்ற நோக்கி இருந்தாங்களோ அதுக்குள்ளான பலன் நடக்க நீங்கள் என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா தானம் தர்மங்கள். ஏன்னா அவங்க ஏதோ ரூபத்தில் யாரோ ஒரு வீட்டில் மீண்டும் பிறவி எடுத்திருப்பாங்க. அப்போ அதனால் நீங்கள் அந்த தான தர்மங்கள் பண்ணுறது அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையும். அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைஞ்சதுன்னா உங்களுடைய இந்த குடும்ப வாழ்க்கை, உங்களுடைய தொழில் வாழ்க்கை, உங்களுடைய ஆரோக்கிய வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் போகும். உங்களுக்கு அப்புறம் உங்களுடைய வாரிசுகள் தோஷம் ஏதும் இல்லாமல் நல்ல பலனில் முன்னேற்றத்தோடு போவாங்க. இந்த பித்ருக்களுடைய தோஷம் இருந்தால் இந்த ஜாதகத்தை எப்படி கணிக்கிறதுனா, சூரியனும் சனியும் ஒன்றா சேர்ந்துருக்கும். சூரியன் ராகு இல்லை கேதுவோட இல்லை வேறு ஏதாவது ஒரு நெகட்டிவ் பிளானட்டோட கனெக்ட் ஆகிருக்கும். அதேமாதிரி சந்திரன் கெட்டு போயிருக்கும், சூரியன் நீச்சம் அடைஞ்சு போகிறது. அதேமாதிரி சந்திரன் வந்து ராகு இல்லை கேது இல்லை வேறு ஏதாவது நெகட்டிவான ஒரு இன்ஃப்ளூயன்ஸோடு இருக்கிறது, இதெல்லாம் வந்து இந்த பித்ருக்கர்மா தோஷத்தை இண்டிகேட் பண்ணும். இதை தீர்க்க இந்த அமாவாசை அன்னைக்கு இந்த மாதிரியான பூஜைகளை செய்து நீங்கள் தான தர்மங்கள் செய்தால் உங்களுடைய பரம்பரை தோஷம் நீங்கி புண்ணியங்கள் வளரும். இதில் ரொம்ப விசேஷமான ஒரு தானம் என்னென்னா கோதானம். பசுவும் கண்ணும் நீங்கள் கோயிலுக்கு தானமாக கொடுத்தீங்கன்னா அந்த பசுவும் கண்ணும் கோயிலுக்கு தானமாக கொடுக்கும்போது உங்கள் பரம்பரையில் உள்ள தோஷம் தானாக தீரும். எப்படி தீரும்? அந்த பசுவால் ஏற்படக்கூடிய கறக்கக்கூடிய பாலை கோயிலில் அபிஷேகம் பண்ணி
அந்த அபிஷேகத்தை வரக்கூடிய பக்தர்கள் எல்லாம் பார்த்து அவங்க பலன் பெற்று அவங்க பிரார்த்தனை நிறைவேறும் போது நிறைய பேருடைய பிரார்த்தனைகளும் நிறைய பேருடைய அந்த மன போராட்டங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கிற ஒரு பலன் நீங்கள் கொடுத்த ஒரு பொருளால் உண்டாகுது. இது கோதானத்தால் ஏற்படக்கூடிய விசேஷமான பலன். இந்த மாதிரி நீங்கள் தானம் கொடுக்கலாம். உங்கள் சக்திக்கு என்ன தானம் கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து பழகுங்க. அமாவாசைனால் இந்த மாதிரியான நல்ல பலனை செய்து உங்களுடைய பரம்பரை தோஷத்தை நீக்கி முன்னேற்ற பாதையில் நீங்கள் செல்லணும். இது போன்ற சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெட்லைன்ஸ் டிவி. தேங்க்யூ.